கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்துதல் விசேஷம் 1:17. ஆண்டவரோட மகிமையின் தரிசனத்தை வந்து கண்ட யோவான் என்ன பண்ணுறாருன்னா, பிரியமானவர்களே, முகம் குப்புற விழுந்தார் என்று பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் வந்து தன்னுடைய கர்த்தால் யோவானை தூக்கிவிட்டு பயப்படாதே என்று சொல்கிறார். அது மட்டும் அல்லாமல், ஆதியிலே இருந்தவரும் நானே, இனி வரப்போகிறவரும் நானே, இப்பொழுது உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் இருக்கிறவரும் நானே என்று சொல்கிறார். அந்த இடத்திலே யோவானை வந்து அவர் ஆண்டவர் வந்து திடப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தன்னுடைய கைகளில் உள்ள திறவுகளை குறித்தும் உறுதி கொடுக்கிறார் யோவானிடம். ஆண்டவர் அங்கே யோவானை திடப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அதை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் திடப்படுத்தப் போகிறார். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் உயிருள்ள தேவன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய கைகளில் தான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் ஒரே திறவுகள் இருக்குது. ஏன்னா சிலுவையில் யாவையுமே அவர் வென்று உயிர் தெளிந்தார். பிரியமானவர்களே, எந்த பாவியையும் மனம் திரும்பி அவரிடம் வருகிற எந்த பாவியையும் ரட்சித்து நித்திய வாழ்விலே சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இனி வரப்போகிறவரும் அவர்தான். பிரியமானவர்களே, நாம் அதற்காக நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் கலங்கவோ பயப்படவோ தேவையே அல்ல. பிரியமானவர்களே, அவரை அண்டிக்கொண்டு அவரிலே நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிப்போம்.